ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹசானா கிச்சன் ரெசிபி. நான் உங்கள் சுமையா ஃபருக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஹசானா கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப காரசாரமான காடை கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் என்னோடய வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் போடும்போது நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு காடை கிரேவி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 5 காடை வந்து வாங்கியிருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளம் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நார்மல் சைஸ் 4 பீசஸ் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு காரசாரமான காடை கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு நார்மல் சைஸில் 2 அளவுக்கு பட்டை. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ஃப்ரை வந்து பண்ணிக்க போகிறோம். நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து 2 தான் எடுத்திருக்கேன். நான் அதுக்கப்புறம் கிரேவிக்கு வந்து நான் வந்து பச்சை மிளகாய் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து 2 காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வந்து டீப் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து காடை கிரேவி பண்ணுறதுக்கு நான் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, காடை வந்து கொஞ்சம் ஹீட்டு, அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹீட்டை வந்து உங்களுக்கு குறைக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ நான் வந்து எண்ணெய் சூடு வந்ததுக்கப்புறமா 1 பிரிஞ்சியால் 1 சின்ன சைஸ் பட்டை, 1 பச்சை மிளகாய் கீறின மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நீலப்பாக்கில் கட் பண்ண 4 பெரிய வெங்காயத்தை வந்து நான் அதில் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா 2 தக்காளியை வந்து நீலவாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ நான் அதையும் நான் வந்து நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ வந்து நான் கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி வந்து தூவிக்கலாம். தூவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா, அதை வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றின மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 1/2 கப் வந்து கெட்டியான தயிர் வந்து ஊற்றிக்கிறேன். தயிர் வந்து நல்லா மசாலாவோட நல்லா பிரட்டி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த வாசனை நல்லா மனமாக சூப்பராக வெளியே வந்து அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா அந்த மசாலாவும் நல்லா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலா சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காடையை வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லா காடையும் வந்து போட்டுட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து அந்த மசாலாவோட ஃபுல்லாக பிரட்டி விட்டுடலாம். இப்போ மசாலாவை நல்லா பிரட்டி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா நம்ம வந்து காடை கிரேவிக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணதுனால டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பு போட்டதுக்கப்புறமா நம்ம அடியோடு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ 15-20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து காடை வந்து நல்லா வெந்திருக்கும், உங்களுக்கு வந்து தண்ணியும் நல்லா சுண்டி சூப்பராக வந்திருக்கும். இப்போ 15-20 நிமிஷம் ஆயிடுச்சு, காடு நல்லாவே வெந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவி பதம் வந்து வந்திருக்காது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, லோ ஃப்ளேம் வந்து அடுப்பை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா சூப்பராக தெரியும். நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா கிரேவி பதத்தில் சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து 10-15 நிமிஷம் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் புதினா மல்லியை வந்து தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ரொம்பவே சூப்பரான காரசாரமான காடை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு.
நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி காடை கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்திக்கு ரைஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அடுத்ததான் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி, தேங்க்யூ.